கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பேதுருவினுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த காரியங்களை, பேதுரு எதிர்கொண்ட சூழ்நிலைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதன் வரிசையிலே இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறையின் இடத்திற்கு சென்றிருந்த ஸ்திரீகள், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல் புரட்டி தள்ளப்பட்டு உள்ளே அவர்கள் குனிந்து பார்த்தபோது வெண் வஸ்திரம் தரித்த அந்த பிரகாசமுள்ள தேவ தூதன் அமர்ந்திருக்கிறதையும், இயேசுவின் சரீரம் அங்கு இல்லாமல் இருந்ததையும் அவர்கள் கண்டார்கள். அப்பொழுதுதான் அந்த தூதன் இப்படி சொல்கிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே அவர் போகிறார், கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் அங்கு சென்றால் அவரை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை கவனித்து பார்த்தால் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு பிளஸ் போட்டு பேதுருவினிடத்திற்கும் என்று பேதுருவை கூட கூட்டி சேர்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொத்தம் பொதுவாக சீஷரிடத்திற்கு என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிடலாம், ஆனால் அங்கு பேதுரு என்று பேதுருவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படி வைத்து கொள்ளலாம், பேதுருவுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது இயேசுவை சந்திப்பதற்காக. எதற்காக, ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? இயேசுவை மறுதலித்திருந்தான் இந்த பேதுரு. அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணியிருந்தான். இருதயத்திலே குத்தப்பட்டவனாக குற்ற மனசாட்சியோடு கூட, ஐயோ என்னுடைய ஆண்டவருக்கு நான் இப்படி செய்து விட்டேனே, என்னுடைய சூழ்நிலை என்னை இந்த அளவுக்கு என்னை தள்ளிவிட்டதே, இனி நான் ஆண்டவரோடு கூட எப்படி பேசுவது, இனி இயேசு என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார், இனி அவருடைய முகத்திலே நான் எப்படி விழிப்பேன், அவரை தெரியாதென்று சொல்லிவிட்டேனே என்று கலக்கத்தோடு கூட பேதுருடைய இருதயம் கலங்கி போயிருந்திருக்கிறது. குற்ற மனசாட்சியோடு கூனி குறுகி போயிருந்திருக்கிறான் இந்த பேதுரு. தேவன் அதை பார்த்தார், ஐயோ பேதுருவே, நீ மாம்சத்தில் இருக்கிறாய், உன்னுடைய மாம்ச பலத்தினாலே எனக்கு சாட்சியாயிருக்க நீ விரும்பினாய், தோற்றுப்போனாய், அவ்வளவுதான், உன்னுடைய நிலைமைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே நான் உன்னை கண்டுகொண்டேன், உன்னுடைய குறைகள் எனக்கு தெரியும், உன்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை பேதுருவே, நான் அழைத்த அழைப்பு இன்னும் உன்மேலே இருக்கிறது, அவைகள் மாறாதவைகள், எனவே நீ பயப்படாதே, அந்த பேதுருவை விட்டு விடாதிருங்கள், பேதுருவையும் அழைத்து கொண்டு வாருங்கள், அந்த பலவீனமுள்ள பேதுருவை கொண்டுதான் நான் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தப் போகிறேன், என்னை மறுதலித்திருந்த பேதுருவை தான் எனக்கு சாட்சியாக நான் நிறுத்தப் போகிறேன், எனவே பேதுருவையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை தேவன் கொடுத்தார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி விரும்பி தடுமாறி தடுமாறி மீண்டும் மீண்டும் விழுகிறோம் பல நேரங்களிலே பாவங்களிலே, நம்மாலே ஜெபிக்க முடியவில்லை, ஐயோ இதற்கு பின்பு நான் எப்படி ஊழியத்திற்கு செல்லுவேன், இதற்கு பின்பு எப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன், இதற்கு பின்பு எப்படி இயேசுவின் முகத்திலே போய் நான் விழிப்பேன்,
திரும்ப திரும்ப அதே பாவத்தில் விழுகிறேனே, என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே. பேதுருவை போல இன்றைக்கு குற்ற மனசாட்சி என்னை வேதனைப்படுத்துகிறது, குத்துகிறது உள்ளே. இயேசுவை நான் எப்படி சந்திப்பேன்? பல நேரங்களிலே கலங்கி போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. அவர் மனுஷன் அல்ல, மனிதனை போல அவர் சிநேகிப்பதல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். சகலத்தையும் அறிந்துதான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். எனவே தயங்கிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நமக்குத்தான் தேவன் விசேஷித்த அழைப்பை கொடுக்கிறார். நம்மைத்தான் தேவன் விசேஷமாக கவனிக்கிறார். 1 கொரிந்தியர் 12:22-23 வசனங்களை கவனித்து பாருங்கள். சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளுக்குத்தான் அதிகமான கனத்தை நாம் கொடுக்கிறோம். அவலட்சணமாக இருக்கிறதற்குத்தான் அதிகமான அலங்காரம் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால், 2 கொரிந்தியர் 12:9 இயேசு பவுலிடத்திலே சொன்னார், பவுலே பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். நீ பலவீனன் என்று நான் உன்னை தள்ளிவிடப் போவதில்லை, நீ பலவீனமாயிருக்கிறாய் என்று நான் உன்னை ஒதுக்கிவிடப் போவதில்லை. அதற்கு பதிலாக உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலனை வைத்து உன்னை பலமுள்ளவனாக்கப் போகிறேன். என்னுடைய பலத்தினாலே உன்னை நுரைத்து உன்னை பலமுள்ளவனாக்கப் போகிறேன் என்று பவுலையும் தேவன் பயன்படுத்தினார். பேதுருவையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைத்தார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 5:14 வாசித்து பாருங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லுகிறது, பலவீனரை தாங்குங்கள் என்று சொல்லுகிறது. ஐயோ, திடனற்று போனான் அவனை அப்படியே விட்டுறாதீங்க, அவர்களை அப்படியே தள்ளிவிடாதிருங்கள். பலனற்று போனார்கள், இவர்கள் பலவீனமாய் போனார்கள், அவர்களை விட்டுவிடாதிருங்கள். பலவீனரை தாங்குங்கள், திடனற்று போனவர்களை தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு நாளும் நம்மை புறக்கணித்து தள்ளுகிறவர் அல்ல. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது, தேவன் நம்மை அள்ளி அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை மீண்டும் பலப்படுத்தி ஓட வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை எழும்பி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜபத்திற்கும் தொடர்புக்கும் இயேசுவே ஆதாரம் மினிஸ்ட்ரீஸ், 1/1711 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், TH ரோட், காந்தி நகர், ரெடில்ஸ், சென்னை 52. ஃபோன் நம்பர் 9940018988.